ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் அருள்பாலா. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற முக்கியமான தலைப்பு பார்த்திங்கன்னா, கொரோனா தடுப்பூசியும் அது யார் யாருக்கெல்லாம் போடலாம், யார் யாருக்கெல்லாம் போடக்கூடாது, இதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். January 16 நேற்றுலேருந்து இந்தியாவில் நிறைய இடத்துல வந்து கொரோனா தடுப்பூசி முகாம்கள் நடத்தி வர்றாங்க மத்திய அரசு. டெல்லியில் மட்டும் 81 மையங்களும் தமிழகத்தில் 166 மையங்கள் வந்து கோவிட் தடுப்பூசிக்காக அலோகேட் பண்ணியிருக்காங்க. இதில் டெல்லியில் பார்த்திங்கன்னா 300,000 முன்களப் பணியாளர்களுக்கு வந்து ஊசி போடுறதுக்கான தடுப்பூசி போடுறதுக்கான ஏற்பாடுகளை செஞ்சுருக்காங்க. தமிழகத்தில் வந்து ஓமந்துரார் மருத்துவக் கல்லூரியில் வந்து கொரோனா தடுப்பூசிக்கான பணிகள் ஆயத்த பணிகள் நடைபெற்று இருந்துச்சு. இதில் வந்து ஒரு நாளைக்கு 100 பேருக்குன்ற திட்டம் வந்து பிளான் பண்ணிட்டு இருந்தாங்க. இதில் 80 பேருக்கு வந்து ஊசி போட்டிருக்காங்க தடுப்பூசி. இதில் கல்லூரியின் முதல்வர் திருமதி ஜெயந்தி அவர்களும் தடுப்பூசி போட்டுக்கிட்டாங்க. இவங்க கொடுத்த பேட்டியில் இந்த தடுப்பூசினால் இது எனக்கு எந்தவித பக்கவிளைவும் இல்லைன்றதும் யாருக்கும் எந்தவித பாதிப்பும் இல்லைன்றதையும் அவங்க தெரிவித்தாங்க. டெல்லியில் திரு கெஜ்ரிவால் அவர்கள் மையங்களில் வந்து நேரடியாக ஆய்வு செஞ்சார். எய்ம்ஸ் மருத்துவமனையின் இயக்குனர் திரு ரந்தீப் அவர்கள் வந்து தடுப்பூசியை போட்டுக்கிட்டார். அவர் வந்து என்ன சொல்கிறாருன்னா, நம்ம மக்களுக்கான விழிப்புணர்வுக்காக மக்களுக்கு இதை எடுத்து கூறவும் அவங்களுக்கு விழிப்புணர்ச்சி வரணும், எந்தவித பயமும் இருக்கக்கூடாதுன்றதுக்காக தான் தடுப்பூசி போட்டுக்கிட்டதை அவர் தெரிவிச்சிருக்கார். மத்திய அரசு வந்து முன்கணப் பணியாளர்கள், டாக்டர்ஸு, தூய்மை பணியாளர்கள் இவங்களை தொடர்ந்து இராணுவ வீரர்களுக்கும் இந்த தடுப்பூசியை வந்து பயன்படுத்த போகிறதா தெரிவிச்சிருக்காங்க. கோவேக்சின், கோவிஷீல்டு அப்படின்ற ரெண்டு விதமான தடுப்பூசிகளை வந்து நம்ம அரசு அனுமதி கொடுத்துருக்காங்க. இதில் வந்து கோவேக்சின் வந்து இந்தியா ஃபுல்லாக இப்போதைக்கு பயன்படுத்துகிறாங்க, கோவிஷீல்டு வந்து இப்போதைக்கு பயன்படுத்தலை. தூய்மை பணியாளர்கள், காவலர்கள், டாக்டர்ஸ், ஹெல்த் ஒர்க்கர்ஸ் எல்லாருக்குமே வந்து தடுப்பூசி போடுறதா முடிவு பண்ணியிருக்காங்க. இப்போ இந்த கொரோனா தடுப்பூசி வந்து யாருக்கு போடலாம், யாருக்கு போடக்கூடாது, இதோட இன்ஸ்ட்ரக்ஷன் நிபந்தனைகளை தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த தடுப்பூசி யாருக்கெல்லாம் போடலான்னு பார்த்தீங்கன்னா, 18 கம்ப்ளீட் ஆனவங்க, அபவ் 18 இவங்க எல்லாருமே இந்த கோவிட் தடுப்பூசியை வந்து போட்டுக்கலாம். இன்னொன்று வந்து ஒரு டோசேஜ் கொடுத்து, அதை ஃபஸ்ட்டு டோசேஜ் எடுத்துக்கிட்டு 14 வந்து அவங்களுக்கு எந்தவித சைட் எஃபெக்ட்ஸும் இல்லைன்னா அடுத்த டோசேஜ் கொடுக்கலாம். கொரோனா தடுப்பூசி யார் யாருக்கெல்லாம் போடக்கூடாதுன்ற அவேர்னஸ்ஸாக நம்ம பார்க்க போகிறோம். இப்போது ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, யார் யாருக்கெல்லாம் ஃபுட் அலர்ஜி, அப்புறம் வந்து மெடிசின் அலர்ஜி, இந்த மாதிரியான அலர்ஜிஸ் இருக்கவங்களுக்கு இந்த கொரோனா தடுப்பூசி போடக்கூடாது. செகண்ட், ப்ரெக்னென்ட் லேடிஸ், அப்புறம் வந்து குழந்தைங்களுக்கு ஃபீட் பண்ணுற லேடிஸ், இவங்களுக்கு இந்த தடுப்பூசி போடக்கூடாது. இன்னொன்று வந்து ஜென்ரலான ஹெல்த் இஷ்யூஸ் இருக்கவங்க, பிளாஸ்மா சிகிச்சை பெற்றவங்க, கொரோனா தொற்று இருக்கவங்க, இவங்களுக்கு இந்த தடுப்பூசி போடக்கூடாது. இந்த கொரோனா தடுப்பூசி பற்றி மக்களுக்கு நிறைய கேள்விகளும் நிறைய எண்ணங்களும் நிறைய தவறான கருத்துக்களும் இருக்குது. இதுக்கு அரசாங்கம் என்ன சொல்லுதுன்னா, இந்த கொரோனா தடுப்பூசியை பற்றி யாரும் பயப்பட வேண்டாம், அதனால் நிறைய இடத்துல பார்த்திங்கன்னா மருத்துவ வல்லுநர்கள் தாங்களே இதை வந்து போட்டுக்கிறாங்க இந்த ஊசியை, அதனால் எந்தவித பக்கவிளைவும் இல்லைன்னு சொல்லி அவங்களும் தெரிவிச்சிட்ருக்காங்க. இந்த பதிவுலேயும் நம்ம போட்டுட்ருக்கோம். இதனால் எந்தவித வதந்திங்களையும் மக்கள் வந்து நம்ப வேண்டாம். இது வந்து கொரோனாவை எதிர்த்து போராடுறதுக்கான முதல் கட்டம். இந்த விழிப்புணர்வு அரசாங்கம் மக்களுக்கு கொடுக்குது.